நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்பவதில்லையாம். இந்த வரிகளை சொன்ன பாரதிக்கும் புதுயுக பாரதியாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் நம்மவர் நம் தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். பாரதி கண்ட புதுமை பெண்களாய் அமர்ந்திருக்கும் இங்கு சகோதரிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். நிழல் போல் நீங்காமல் எங்களை ஊக்குவிக்கும் ஆண் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற மூணு என் சகோதரர்கள் பிரகாஷ்டி, சஜீஷ், வினோத், அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். இதை ரொம்ப சப்போர்ட் பண்ண மாநில செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, என்னோட ஒரு சின்ன கதையை தான் சொல்ல விரும்புகிறேன். பெண்கள் நினச்சா சாதிக்காத எதுவும் கிடையாது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், நம்ம பிரதமரையே திரும்பி பார்க்க வைக்கலாம். அப்படி தான் நான் ஒரு என்ஜிஓ ஆரம்பித்தேன். ஆரம்பித்த காலகட்டத்தில் எதிர்ப்புகளை விட நிறைய விமர்சனங்கள் வந்தது. எதுக்கு இந்த பொண்ணு பண்ணுது, ஏன் இதை பண்ணுது, எதுக்கு எதுக்குன்னு கேட்டவங்க ஏன் இதை பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நாலு பேர் தான் ஆரம்பித்தோம், ஒரே ஒரு இலக்கோட பசியில்லாத தேசம்னு. இதை வந்து பிரதமர் மூலமா என்னோட உலகத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு பதிவிட்டேன். இன்னைக்கு இந்த உலக நாயகன் முன்னாடி நின்று சரி சமமாக நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது மட்டும்தான் என்னை இன்னும் பெருமையும் கௌரவமும் படுத்த செய்யுது. ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், ரொம்ப ஷார்ட்டாக தான். ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசோர்வு அடைஞ்சு அவங்க அம்மா கிட்டே போய் சொன்னாங்களாம், எனக்கு வந்து இந்த வாழ்க்கையே பிடிக்கல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து அவங்க மகள்கிட்ட வந்து மூணு பொருட்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒன்று முட்டை, ஒன்று வந்து உருளைக்கிழங்கு, இன்னொன்று வந்து டீ இலை. அந்த அம்மா ஒரே நேரத்தில் இது மூணுத்தையும் தண்ணியில் போட்டு நெருப்பில் வை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மகளும் ஒன்றும் புரியாமல் அவங்க அம்மா சொல்கிறதையும் செஞ்சாங்க. இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாத்தையும் எடுத்து பார்க்க சொன்னாங்க. முட்டை எவ்வளோ மென்மையாக இருந்ததோ அது இறுக்கமாச்சு, உருளைக்கிழங்கு எவ்வளோ ஹார்டாக இருந்ததோ அது சாஃப்டாச்சு, அதே போல் அந்த டீ இலை தண்ணீரோட கலரையே மாற்றிருச்சு. அதே மாதிரி தான் நம் பெண்கள் மட்டும் இல்லாமல் எல்லாரோட வாழ்க்கையும் கூட, எந்த நேரத்தில் எப்படி நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்களோட வாழ்க்கையும் அமையும். ஸோ மகளிர் தினம் மட்டும் ஒன்று பத்தாது, மகளிரோட சாதனைகளையும் பெருமைகளையும் பேசுறதுக்கு நம்ம தலைவரோட பாஷையில் சொல்கிறோன்னா பத்தலை பத்தலன்னு தான் சொல்ல முடியும். அதே போல் என் தலைவரை பற்றி பேசவும் இந்த மேடை பத்தாது. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நாளை நமதாகும், இன்றும் நமதாகும், என்றும் நமதாகும் என்று கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.